வாழ்க்கையில நம்ம எல்லாரும் முன்னுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு காலம் இருந்தால் போதும், அதுக்கு நம்மளுக்கு இன்னொரு காரணம் தேவைப்படுது. ஸோ என்னோட ப்ரொடியூசர் லைக் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாள் என்னை திடீர்னு ஜனதின் சார் வந்து கூப்பிட்டு இந்த படம் பண்ண சொல்லி கேட்டார். எனக்கு பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படி சொல்கிறேன்னா, லைக் இப்போ படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக படம் முடிச்சிருக்கோம். தனஞ்சய் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாரு. அவருக்கு நான் லைக் அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படம் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில், மாறுபட்ட ஒரு கதைக்களத்தில் நான் படம் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அடுத்து என்ன அப்படின்ற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏற்கனவே கன்னடத்தில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். தமிழில் நிச்சயமாக இந்த படம் கன்னடத்தை விட மிக சிறப்பாக அமையும் அப்படின்றது மாத்திரம் எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த படத்துக்கு மிக முக்கிய பலமாக முக்கிய பங்காக இருந்தது வந்து மியூசிக் டைரக்டரோட ஒர்க். அது சொல்லியே ஆகணும். அவர் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு கதாநாயகன். சிபிராஜ் சார் அந்த ஹி வாஸ் ஃபிட் ஃபார் த ரோல், அப்படி ஒரு டெய்லர் மேட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் என்டையர் டீம், ஜேபி சார், நாசர் சார் ஆகட்டும், நந்திதா ஆகட்டும், எல்லாருமே சிறப்பாக அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக ஒரு அனைவருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு படமாக அமையும். மீண்டும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் கிரவுண்டில் விளாட்ற மாதிரி தான். ஏன்னா சத்யா டீம் நாங்கள் எல்லாருமே வந்து திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணது ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருந்தது. ஒரு அவர் சொன்ன மாதிரி பிரதீப் வந்து ஒரு பயங்கர ஒரு ஜாலியான ஒரு பர்சன், பார்க்க தான் அப்படி இருப்பார். பட் ஆனால் வந்து பேசுனீங்கன்னா செம்ம ஃபன்னி அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு ஹோல் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸே வந்து ரொம்ப ஜோவியலாக கரெக்டாக, பட் ஆனால் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு விஷயமும் வந்து கரெக்டாக கேட்டு என்னென்ன தேவை அப்படின்றதுல ஒரு நல்ல கிளாரிட்டி இருந்தது. ரெண்டு லாங்குவேஜில் பண்ணது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா ரெண்டு படம் அது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கேஸ்டிங், ஒரு வேறு மாதிரியான ஒரு படம், தமிழில் ஒரு மாதிரியான படம், ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக நாசர் சாருக்கு படத்தில் ஒரு சாங் இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து அவருக்கு ஒரு ப்ராப்பர் மெலடி இந்த படத்தில், கனவில் கண்மலரும் அப்படின்னு ஒரு சாங்கு கூகார்த்திக் எழுதியிருக்காரு. அண்ட் படத்தில் ஆர்ஆர் வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்கலி இந்த படம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மியூசிக் தேவைப்பட்ட ஒரு படம். ஸோ சாங்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் பேஸ்டாக, படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்குமே தவிர ரொம்ப வெளியே டிவியேட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் அருண் பாரதி, இப்போ நீங்கள் கேட்ட கபடதாரி சாங் அருண் பாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. என்னென்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ரெக்கார்டிங் ப்ராசஸ் இந்த படத்தில், இந்த லாக்டவுனில் அதில் இதில் இருந்தனால எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைனில் ஸ்கைப்பில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். பட் ஆனால் எவ்ரி திங் கேம் அவுட் ஃபார் குட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெரி ஹாப்பி டு ஒர்க் அண்ட் இட்ஸ் அமேசிங் மூவி. ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த என்டையர் டீமுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் சிபி என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப ஜாலி டைப், எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் கொஞ்சம் சீரியஸாக நம்ம சீன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சிபி இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க, கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, ஏதோ வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் பீங் சச் அ லவ்லி கோஸ்டர். அண்ட் இந்த விஷயம் சொல்லி ஆகணும், சிபி என்னோட கெமிஸ்ட்ரி விட
எனக்கு ஜேபி சார் கிட்ட கெமிஸ்ட்ரி தான் அதிகம். இந்த நிறைய படத்துல நாங்க அப்பா பொண்ணா நடிச்சிருக்கோம். போக போக நிறைய படங்கள் பண்ண பண்ண எங்களோட பாண்டிங் கெமிஸ்ட்ரி அதிகமாயிட்டே போகுது. சோ ஐ ஆல்வேஸ் கால் இம் அப்பா. சோ ஐம் வெரி வெரி லக்கி டு வொர்க் வித் யூ சார் ஆல்வேஸ். கவர்தாரி இது வந்து காவல்தாரிங்கிற தெலுங்கு படத்தோட அஃபிஷியல் ரீமேக். பட் ரீமேக் அப்படிங்கும்போது அப்படியே காப்பி பேஸ்டாக இல்லாமல் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ஒரு படம் ரீமேக் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அண்ட் இன்னொரு ஹீரோக்கு அதை அடாப்ட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை நான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கால் பண்ணேன். கால் பண்ணி சார் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இது ரைட்ஸ் வாங்கி நாங்கள் எங்கள் பேனர்லேயே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ இல்லைங்க நான் இது நானே தான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போது அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் நடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் வேற ஒரு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம்லாம். பட் என்னமோ அந்த பச்சி சொல்லுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. தனஞ்சயன் சார் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக அன்பேவா படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும் என்னென்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனில் வந்து உலகம் பூரா சுற்றிட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் வந்து அவர்கிட்ட நிறைய பேர் பேட்டி எடுக்க வருவாங்க. அப்போ ஒவ்வொரு ஊருக்கு போனப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கேட்பாங்க. அப்போ குறிப்பாக ஜப்பானை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போது புரட்சி தலைவர் சொல்லுவார் அங்கே இருக்கிறவங்கலாம் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த சுறுசுறுப்பை அந்த எறும்பு மாதிரி சுறுசுறுப்புங்கிறது நான் இன்றைக்கி தனஞ்சயன் சார் கிட்ட தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான ஒரு பர்சன். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து ஷார்ட்டுக்குலாம் அவரே கூப்பிட வந்துடுவார், ஐயோ சார் நீங்கள் வராதுங்க ஒரு ஷார்ட்டுக்குலாம் கூப்பிட வந்தீங்கன்னா நான் எதுவும் லேட்டாக தான் இருக்காரு நினச்சிக்குவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். எல்லா வேலையுமே டெடிக்கேட்டடாக பண்ணுவார். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் செப்டம்பர் எல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங்லாம் போனான்னு பெர்மிஷன் கிடைச்சப்போ மலை மேலே ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு ஃபியட் கார் யூஸ் பண்ணியிருப்போம் படத்தில். அது வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அது ஷார்ட்டுக்கு மூவ் பண்ண அந்த நகர்த்த முடியல. இவரே போய் தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பேஷனட்டான ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி படம் எடுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமோ அதை விட படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டம். அதில் வந்து கரெக்டாக தியேட்டர்ஸ் போட்டு மார்க்கெட்டிங் அழகாக பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பேஷன் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார். சார் நீங்கள் என்னை வச்சு படம் பண்ணதை எனக்கு என் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸே அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் சார். எல்லா படமும் நம்ம வந்து நல்லா வரணும் நல்லா ஓடணுங்கிற அந்த ஒரு ஆசையில் தான் நம்ம டெஃபினட்டாக பண்ணுறோம். இந்த படமும் என்னோட நாலேஜுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு இந்த படம் பார்க்குறப்போ ஆஸ் அ ஹீரோ எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி கொடுக்குது. ஸோ இந்த படத்தை இந்த பேண்டமிக் டைமில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ரிவ்யூஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. தேங்க்யூ. தனஞ்சயன் சார் பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா, எறும்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, பத்து எறும்பு ஸ்பீடாக போனால் எப்படி இருக்குமா அப்படி ஒரு ஸ்பீட் அவர்கிட்ட. எப்போ பார்த்தாலும் ஒரு செகண்ட் அவருக்கு அவருக்கு வேஸ்ட் பண்ண தெரியாது. எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார் தள்ளாருன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவுட் ஆஃப் தி வே போய் இன்னும் கற்றுட்ருக்காரு. எனர்ஜியான ஒரு ப்ரொடியூசர், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனிதர். அப்புறம் வந்து என்னோட விழா நாயகன் சிபி சார், ரொம்ப ஒரு எளிமையான மனிதர். ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டாரோட சன்னா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் எந்த விதமான என்னோடய பிகினிங் காலத்துலன்னு சொல்கிறேன். அவர் முதல்ல மூவி டேரக்டர் அவரை தெரியும் எனக்கு. அந்த டைம்லேருந்தே வந்து ஒரு ஸ்டாரோட ஆட்டிடியூட் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எளிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்பா மாதிரியே. ஸோ அவரோட விழாக்கு வந்திருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இசை நாயகன் சைமன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கான உயரம் இன்னும் ஆக்சுவலாக பெருசாக இருக்குது இண்டஸ்ட்ரியில். ரொம்ப அருமையாக இருக்குது சாங்ஸ் கேட்டேன் சைமன், ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெலுங்கில் நீங்கள் பண்ணுற WWW அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஆர்ட் டைரக்டர் விதேஷ் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க சார். அந்த பாட்டெலாம் பார்த்தேன், ரொம்ப விஷுவல் பிரமாதமாக இருந்துச்சு. எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரவீன் சார், ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை பற்றி நிறைய நான் விசாரிப்பேன், நிறைய பேர் ரொம்ப உங்கள் கட்டே பார்த்துருக்கேன், நிறைய சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், அருமையாக பண்ணியிருக்கேன், பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட இரண்டாவது ஹீரோ, செகண்ட் ஹீரோ ஜேஎஸ்கே சதீஷ் அவர்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வரும்போது ஒரு ஷோட்டில் போய் வச்சு பேசினேன், அப்போ வந்து லேட்லாம் மசில்லாம் தெரிஞ்சுது உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வரும்போது கூட ஒரு நிமிந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக வந்தீங்க. நீங்கள் என்ன லைட்டாக வாக் பண்ணி காட்டுறீங்களா? இல்லை இல்லை, நான் ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவளை பற்றி. ஜி ஒரு சின்ன வாக் பண்ணுறீங்களா? ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர் நண்பர். ஆக்சுவலாக அக்னி சிறகுகள் படத்தில் அவர் கூட நெருங்கி பழக வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஜோக் அடிக்கலைன்னா கூட அவர் பார்த்தாலும் சிரிப்பாக வருதுன்னு தெரியல.
ரொம்ப அருமையான ஃப்ரெண்ட் அவர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மற்ற ஜேபி சார் கூட நான் காவி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான, ரொம்ப ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப இயல்பாக ப்ரொடியூசருக்கு எப்படி எப்படி ஆக்ட் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப இயல்பாக கேஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேரும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்க இல்லையா மோகன், மோகன் ரொம்ப நல்லா தெரியும். ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய டேரக்டராக வரக்கூடிய அத்தனை தகுதிகளும் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண அந்த இன்னொருத்தர் பிரகாஷ்ன்றவர், இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற டைமில் நீங்கள் அந்த ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஓகே, புரியுது. இந்த டைமில் மக்கள் இப்போ தான் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி மாஸ்டர்ன்ற படம் வந்து ஒரு இந்திய உலக சினிமாக்கே வந்து மக்கள்லாம் வரலாம், என்டர்டெயின்மெண்ட்டை வந்து தலை தூக்கி திருப்பி நிற்க வச்சிருக்கு. இந்த டைமில் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் வந்து வழக்கமாக மற்ற படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி இன்னும் டபுள் த டைம் நீங்கள் மக்களை வந்து என்கரேஜ் பண்ணி பாதுகாப்பு எல்லாரையும் வர சொல்லுங்கள். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்ற பேரில் இந்த டைமில் டிஸ்கரேஜ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு 5 மாதம் அவங்க கிரிட்டிசைஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆல்ரெடி வெற்றி பெற்ற படம் தான். ஸோ அதனால் உங்களோட பெரிய ஆதரவை, ஏன்னா பெரிய படம் மாஸ் ஜெயிச்சிருச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன படத்துக்கும் அதே மாதிரி ஆடியன்ஸ் வரணுன்றதுனால அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட என்கரேஜ்மெண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.